ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இப்போ ஜாப் வேகன்சிஸு வாக்கி இன்டர்வியூ போயிட்டுருக்கு. நம்ம என்ன ஜாப் வேகன்சின்றது நம்ம டீட்டெயில். குட் மார்னிங் டு யூ ஆல், வெல்கம் டு மை சேனல். கைண்ட்லி மேக் ஏ நோட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் மை வீடியோஸ். கைண்ட்லி மேக் ஏ நோட் ஆஃப் ஆல் த க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன் மை வீடியோஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் அண்டு மார்க் டெஸ்ட் அண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் அண்டு மார்க் டெஸ்ட் ஆன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ ஏ, குரூப் டூ விஏஓ அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் அண்டு மார்க் டெஸ்ட் ஆன பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் அண்டு மார்க் டெஸ்ட் ஆன் டிஎன்யூஎஸ்ஆர்பி யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன். ஃபார் அட்மிஷன்ஸ் ஆன் மார்க் டெஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெட்டு எக்ஸாமினேஷன். ப்ளீஸ் சீ த யூஆர்எல் கிவன் இன் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லா யூஆர்எல் எல்லா லிங்க்ஸையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஎன் தமிழ்நாடு ஸ்டேட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாமினேஷன். இது வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்றது வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறது, போலீஸ் எஸ்ஐ ஆகிறது, போலீஸ் கான்ஸ்டபுள் ஆகிறதெல்லாம் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த எக்ஸாமினேஷனில் தான். ஸோ அதெல்லாம் வந்து ஜாப் வேகன்சிஸு வரும்போது நம்ம என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் வேகன்சின்றதை நம்ம இப்போ பார்ப்போம். கைண்ட்லி ரீட் த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் அப்ளையிங் ஃபார் ஆர்பிஐ ரெக்ரூட்மெண்ட் 2018. குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி டைரக்ட் காண்டாக்ட் நம்பர் இது 4854-1089. சாரி, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா என்ன தெரியும்னாக்கா, அதாவது பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸு, அதுக்கான எம்சிக்யூ இருக்கு இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதை பற்றி நீங்கள் அதை டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஃபார் பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ் குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி .com. இந்த சைட் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லாம் தவறாமல் படிங்க. இது ஆர்பிஐயில் பிஹெச்டி இப்போ வந்து ரிசர்ச் கேண்டிடேட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஆர்பிஐ பிஹெச்டி அக்டோபர் 2018. ஆர்பிஐ பிஹெச்டி பேசிக் டீட்டெயில்ஸ் .php. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கும். ஸோ இந்த சிஜிஆர்எஸ் .ibbs.in இது எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி படித்து பார்த்துருங்க. அப்போ தான் வந்து ஹவு டு அப்ளை, என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் க்ரைட்டீரியா, அப்புறம் வந்து பிஹெச்டி இருக்கு இல்லையா ஃபினான்ஸில், எக்கனாமிக்ஸில், இதெல்லாம் பிஹெச்டி இருக்குது, அதான் என்ன குவாலிஃபிகேஷனு, சேலரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இந்த நானும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் சொல்லுவேன். அது இல்லாமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த லிங்க்ஸ் எல்லாமும் ஓப்பன் பண்ணி படிங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லஸ் த பெல் ஐக்கான் தட் அப்பியர் இன் இயர் சேனல் நேம் அண்டு டோன்ட் மிஸ் எனி நோட்டிஃபிகேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் பேர் வந்து கிரீன் ரோஸ் சேனல். அதில் வந்து நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தவறாமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லிட்டு நம்மளுடைய எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். Reserve Bank of India recruitment 2018 has announced for the below vacancies. Read the following notification details to get clear idea about the registration, how to apply online, number of vacancies, salary structure, eligibility criteria, qualification, job location, links to apply online, age limit and all the instructions before applying for this government job. ஸோ இது வந்து இதெல்லாம் ஒவ்வொன்றா என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் விச் கண்ட்ரோல்ஸ் த மானிட்டரி பாலிசி ஆஃப் இந்தியன் ருபீஸ். இட் கமன்ஸ்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் 1st April
அதாவது இந்த ஷார்ட் நோட்டு, ரிசர்வ் பேங்க் பற்றி ஒரு ஷார்ட் நோட் இது. 1935 ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 1935 அன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேங்கிங் ஆக்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது 1934 பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் ஆட்சிங்கும் போதே அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரிஜினல் ஷேர்ஸ் டிவைடட் இன்டு ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச் ஃபுல்லி பெய்ட் விச் ஆர் இனிஷியலி ஓன்டு என்டையர்லி பை ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபாலோயிங் ஷேர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆன் 15th August. ஆர்பிஐ வாஸ் நேஷனலைஸ்ட் ஆன் 1st January 1949. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷ்னலைஸ் பண்ணது வந்து 1949. அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேருன்றவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்கும்போது நேஷ்னலைஸ் ஆகிருக்கும். இந்த நேஷ்னலைசேஷன் ஆஃப் எ பேங்க்ஸ், எல்லா பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், இது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்னு இருக்கிற எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸுமே இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னலைசேஷன் ஆஃப் எ பேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது ஜவஹர்லால் நேரு பீரியடு. அதுக்கப்புறம் நேஷ்னலைசேஷன் ஆஃப் எ பேங்க்ஸு, பேங்க் ஆக்டு, இதெல்லாமே வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து ஸ்டார்ட் அப்ளைங் ஃப்ரம் டேட் 30/10/2018, லாஸ்ட் டேட் டு அப்ளை 30/11/2018, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டேட்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் ஓபிசி 600 ருபீஸ், எஸ்சிஎஸ்டி 100 ருபீஸ். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னாக்கா நில், அதுக்கே எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இருக்காது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் இஸ் பை ஷார்ட் லிஸ்டிங் அண்டு இன்டர்வியூ. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், 14 வேகன்சிஸ். நம்பர் ஆஃப் வேகன்சி டீட்டெயில்ஸ், பிஹெச்டிஸ் என்ன கிரேட் பி, 14 போஸ்ட், ஏஜ் லிமிட் இஸ் 34 இயர்ஸ். For a age relaxation, please refer the official notification given below. So, இது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது வந்து இது ஸ்டே சேலரி ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. இது 42,000 per month, த ஸ்கேல் ஆஃப் 35,150, -1750(9), -50,900 EB. ஸோ இது வந்து கிரேட் பே, இது ஃபுல்லாகவே அப்ளிகபிள் டு ஆஃபீஸர்ஸ் என்ன கிரேட் பி. ஸோ நீங்கள் இதையெல்லாம் வந்து இப்போ ஒரி பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் சேல்ரி டிஸ்கஷன்ன்றது அதான் இன்டர்வியூ கிளியர் பண்ண பிறகு, சர்டிஃபிகேட் எடுக்கேஷன்லாம் பார்த்த பிறகு, கடைசியாக சேல்ரி டிஸ்கஷன் இருக்கும்போது இதை பற்றி நீங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானதாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மந்த்லி கிராஸ் எமோலிமெண்ட்ஸ் வந்து 86,442 per month. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால பெர்மனன்ட் ஜாப் தான் அது, கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் இல்லை. ஸோ பர்மனெண்ட் எம்ப்ளாயின்றதுனால உங்களுக்கு சேல்ரி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிஸ்டமேட்டிக்காக அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணுற வழியை பார்த்தா மட்டும் போதுமானதாக இருக்கும். இதில் போட்டிருக்கு இல்லையா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸு, டியர்னஸ் அலவன்ஸு, சரிங்களா, ஆஸ் பர் ரூல்ஸ். இது எல்லாமே வந்து ஸ்டேட் பேங்க், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க்கு, யூனியன் பேங்க், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பேங்க்ஸுமே வந்து இந்த நார்ம்ஸ், இதோ இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே அப்ளிகபிள் தான். ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து அந்தந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ப்ரைவேட் கம்பெனிஸில் அப்ளை பண்ணாக்கா இது எல்லாமே அவைலபிளா சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் அந்த நேரத்துக்கு இருக்கிற கிரைட்டீரியன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியன், அதெல்லாம் பொறுத்து தான் எல்லோரும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பிஹெச்டி இன் ஏரியாஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் ஃபினான்ஸ் ஃப்ரம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் இஸ் த மினிமம் ரெக்கார்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மினிமம் குவாலிஃபிகேஷனு பிஹெச்டி இன் ஃபினான்ஸ் இருக்கணும், பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ் இருக்கணும்.
நம்ம இது காலேஜ் டேஸ்லாம் பண்ணும்போது அதான் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்புறம் பிகாமு எம்காமு வேறு எம்பிஏ ஃபினான்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லையா, பிஹெச்டி இன்னு ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனே வந்து பிஹெச்டி இன்னு பேங்கிங். திஸ் பேங்க் வில் ஆல்சோ லுக் அட் தோஸ் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் ரிலேட்டட் ஏரியாஸ் இன் எக்கனாமெட்ரிக்ஸ் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் தியரிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஹை குவாலிட்டி ரிசர்ச் பொட்டன்ஷியல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் எசென்ஷியல். ஸோ அதாவது மொத்தத்தில் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நல்ல குட் அட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரைனிங்லாம் வந்து ஹிந்திலேயும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்திலேயும் இருக்கும். ரிசர்வ் ஆர்பியில் இருக்க ட்ரைனிங் சொல்கிறோம். வேலைக்கு கிளியர் இன்டர்வியூ சர்டிஃபிகேட்டுகளெல்லாம் கிளியர் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். அப்ளிகேஷன் மோட் வந்து ஆன்லைன் மோட். ஹவு டு அப்ளை, கோ டு அப்ளை லிங்க் கிவன் பிலோ இன் டிஸ்கிரிப்ஷன், ஓப்பன் த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபில் த நெசசரி டீட்டெயில்ஸ், அட்டாச் த ரெக்கயர்டு டாக்குமெண்ட்ஸ், கன்சல்டேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், காலேஜ் டிசி அண்டு அதர் நெசசரி டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுன்றது நம்ம காலேஜில் வாங்குகிற டிசியை தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அதான் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பிகாமு எம்காமு ஆர் எம்பிஏ இன் ஃபினான்ஸு இல்லைனாக்கா பிஹெச்டி. ஸோ இது மாதிரி அவங்க இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எல்லா ஐடென்டிட்டி கார்ட்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு. ஸோ இது மாதிரி எல்லா நெசசரி டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஸ்கேன்டு காப்பியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வேறு நெசசரி அவங்க அப்லோட் பண்ண சொல்கிற இடத்துல அப்லோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்லோடு ஃபோட்டோகிராஃப் அண்டு அப்லோடு சிக்னேச்சர் அண்டு மேக் பேமெண்ட்ஸ் ஆன்லைன். இது வந்து அப்லோட் ஃபோட்டோகிராஃப் பண்ண சொன்னாக்கா அப்லோட் ஃபோட்டோகிராஃப் பண்ணுங்கள், அப்லோடு சிக்னேச்சர் பண்ண சொன்னாலும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணுங்கள். மேக் ஷுர் ஆல் த ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன் ஆர் கரெக்ட், எல்லா எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து நீங்கள் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்புறம் சப்மிட் த அப்ளிகேஷன் அண்ட் டேக் ஏ பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ இதை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன் பேமெண்ட்டு அது கேட்கும். ஸோ அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ண அப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இருக்கும், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வந்து. ஸோ நீங்கள் அந்த நம்பரோ இல்லை அந்த இமெயில் ஐடியோ வந்து த்ரோ த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மாற்றாமல் வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ அது மூலிமா தான் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்க்ளூட்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எம்சிக்யூ இன்க்ளூட்ஸ் ஹிஸ்ட்ரி எம்சிக்யூ, ஜாகிரஃபி எம்சிக்யூ, எக்கனாமிக்ஸ் எம்சிக்யூ, குவாலிட்டி எம்சிக்யூ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி எம்சிக்யூ ஆர் அப்கமிங் வீடியோஸ். இதில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டுமே பார்த்தீங்கனாக்கா நான் யூபிஎஸ்சிலையும் இது கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு கேட்க வாய்ப்பு உண்டு. ஜாப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை வில் பி த அப்கமிங் வீடியோஸ் இந்த வர சேனல். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தட் யில் நெவர் மிஸ் அன் அப்டேட். கைண்ட்லி ஷேர் மை வீடியோஸ் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஜாப் சீக்கர்ஸ். சேனல் இல்லை சப்போர்ட் டில் யூ கெட் ஏ கவர்மெண்ட் ஜாப். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் இந்த லாஸ்ட் டே டு அப்ளைன்றதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். காட் பிளஸ் யூ ஆல் இன் கிளியரிங் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.